ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோ போகிறதுக்காக நான் நிறைய டைம் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ டிலே ஆனதுக்கான காரணம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற காயின்ஸ், நாணயங்கள், நாணயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நாணயங்கள் பின்னாடி இருக்கிற வரலாறு, ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற காயின்ஸு, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த காயின்ஸ் இன்றைக்கி என்ன மதிப்பு இருக்குது, ஸோ உண்மையாகவே வந்து அதுக்கு அதை நம்ம மதிப்பு இருக்குதா இல்லை, அந்த காயின்ஸை நம்மளால் வெளியே விற்க முடியுமா அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்களை முதன் முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டம் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் முதல் முதல்ல அச்சடிக்கப்பட்ட நாணயங்களை வந்து இந்தியாவில் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு அவங்க பேரும் வச்சுருந்தாங்க புராணாஸ் கார்ஷபனாஸ் அல்லது பனா அப்படின்ற பேரில் வந்து அந்த காசை வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டாதரா, குண்டலா, குரு, பஞ்சலா, ஷாக்கியா, சுரசேனான், சசு சாத்ரா அப்படின்ற பேர்லேயும் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண நாணயங்கள் எல்லாமே வெள்ளி நாணயங்கள் மட்டுமே அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் 1540-45 இங்கே ஆண்ட முகலாயர்கள் வந்த முகலாயர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயங்கள் தான் வெள்ளி தங்க நாணயங்கள் வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது முகலாயர்கள் தான். முகலாயர்கள்லாம் முஸ்லீம்கள் இங்கே வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸில் வந்து நமக்காக வந்து தங்க நாணயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வட இந்தியாவில் 1757 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல் முதல்ல நமக்காக இந்தியாவுக்காக ஒரு கரன்சியை, ஒரு நாணயம் அச்சிடப்படும் ஒரு இடத்த வந்து உருவாக்குறாங்க. அப்போ தான் முதல் முதல் நாணயம் அச்சடிக்கப்படுது. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா கல்கத்தா. கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட நாணயங்களுக்கு எவ்வித மார்க்கும் இல்லை, எந்த வித அடையாளமும் இருக்காது. ஸோ அதையே தான் அவங்க அடையாளமாக யூஸ் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸ் எதுவும் எந்த வித மார்க்கும் இல்லை அப்படின்னா அது கல்கத்தாவில் அச்சிடப்பட்டது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 4 இடத்துல மட்டும்தான் காயின் மின்ட் பண்ணுறாங்க, அதாவது காயின் அச்சடிக்கிறாங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், நொய்டா. ஸோ இந்த இடம்தான் முதல் முதல்ல இந்தியாவில் வந்து காயின் அச்சடிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இருக்கும்போது மட்டும்தான் பண்ணாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1757. ஸோ அப்போ தான் வந்து கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து காயின் அச்சடிக்கிற இடமா மாறினது வந்து கல்கத்தா. அது வந்து 1757 கொல்கத்தாவுக்கு அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் எவ்வித மார்க்கும் இல்லாமல் அச்சடிக்கப்பட்டுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற காயினை நீங்கள் உங்கள் கையில் காயின் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள், அந்த காயினில் எந்த மார்க்குமே இல்லை அப்படின்னா அது கொல்கத்தா மின்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை மின்ட். மும்பையில் வந்து 1829 அப்புறம் தான் மும்பையில் லான்ச் பண்ணாங்க. ஸோ மும்பை மின்ட்டெல்லாம் உங்கள் கையில் காயின்ஸ் வச்சுன்னா இதையும் சர்ச் பண்ணி பாருங்கள். மும்பை மின்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்மு. ஸோ அதுக்கப்புறம் யூன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்சர்க்குலேட்டட் காயின். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் ஆளுங்கிட்ட நம்மக்கிட்ட கிடைக்க வாய்ப்பு இல்லை. அன்சர்க்குலேட்டட் காயின்ஸ்னால் வேணும் இல்லை, அது வந்து புழக்கத்திலே விட்டுருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது. ஸோ அது கட்டி 1000 ஆச்சு அப்படின்றத கொண்டாடும் விதமாக வந்து 1000 காயினை வந்து இந்தியன் ரிசர்வ் ரூபி வந்து அச்சடித்தாங்க. அதை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும், புழக்கத்தில் விடலை. ஸோ அந்த காயின் இருக்குது செல்லும், ஆனால் வந்து அதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் தான் அன்சர்க்குலேட்டட் காயின்ஸ். ஸோ அந்த காயின் செல்லக்கூடிய மதிப்பு இல்லை செல்லாத மதிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த காயின் பர்டிகுலர் காயின் வந்து புழக்கத்தில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது அன்சர்க்குலேட்டட் காயின். அதுக்கப்புறம் ஹைதராபாத் மின்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த முன்காலத்தையே ரொம்ப பழமையான காயின் மின்ட் பண்ணுற இடம் தான். இதுவும் 17 பண்ணியிருக்கிறாங்க, பட் எந்த வருஷன்றது கிளியராக தெரில. ஸோ இதில் என்ன மின்ட் மார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டைமண்ட். டைமண்ட் வந்து ஸ்பிளிட்டாக இருக்கும் உடஞ்ச மாதிரி.
அதுக்கப்புறம் டாட்டுக்குள்ளே டைமண்ட் இருக்கும், ஒரு பெரிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே சின்னதாக டைமண்டு, டைமண்டை சுற்றி இருக்கிற மாதிரி டாட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்டட் ஸ்டார், அஞ்சு ஸ்டார் போட்ட அஞ்சு இது வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 1968 இருக்குது. இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத் மின்ட். நொய்டா மின்ட்னு பார்த்தீங்கன்னா நொய்டாவில் ஃபஸ்ட்டு பண்ணதே பார்த்தீங்கன்னா 1988 தான். மின்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா வெறும் ரவுண்டட் டாட் மட்டும் தான், வெறும் டாட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நொய்டா மின்ட். நம்மளாம் நினைக்கிற மாதிரி நம்மளோட இந்திய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே அச்சடிக்கப்படல, நம்மளோட இந்திய நாணயங்கள் வெளிநாட்டிலுமே அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ எங்கெங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ சில நாணயங்கள் வந்து நான் சொல்கிறேன், அந்த நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த குறியீடு இருக்கிற நாணயங்கள் வந்து அந்தந்த நாடு எந்தெந்த நாடுன்றதை குறிக்கும். உதாரணமாக உங்கள்கிட்ட 1997 அப்படின்னு காயின்ஸில் 1997 ஸ்டார் வேல்யூ இருந்துச்சுன்னா சியோல் மின்ட் சவுத் கொரியாவில் மேக் பண்ணது. 1985 ஸ்டார் வந்து 19 அதான் ஒன்று கீழே இருந்துச்சுனாக்கா அந்த ஃப்ரண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைகோ மின்ட் கொரியாவில் வந்து மேக் பண்ணது. 1985 ஸ்டார் மின்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பிரிட்டிஷ் ராயல் மின்ட், அது வந்து லேண்ட் டிரான்சியன்ட் அப்படின்ற இடத்துல மேக் பண்ணது. அதுக்கப்புறம் 1985H. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரேரஸ்ட் காயின் இந்தியா மாட்டில், 200,000 சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டன் ப்ரெஸ் மின்ட் பிரிமிங்ஹாம் அங்கே மேக் பண்ணது. 1999 டவர் மார்க் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து மேக் பண்ணது. 1985C அதாவது எந்த 25 பைசேலாம் இருக்கும். ஸோ அது வந்து எங்கே மேக் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா சி, அந்த வந்து பார்த்திங்கன்னா ராயல் கனடியன் மின்ட்னு ஒட்டாவா அப்படின்ற இடத்துல கனடாவில் மேக் பண்ணது. 1997 டாட் மார்க்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒஷிங்கோ மஸ்டர்ஜ் கம்பெனின்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் வந்து மின்ட் பண்ணது, நமக்காக மெக்சிகோவில் வந்து அந்த காயின் மின்ட் பண்ணி வந்தது. 2000 அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்டின்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவில் மின்ட் பண்ணது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிம்னிகா மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 1999 எம்கே அப்படின்னு இருக்கும், அண்டர் சர்க்கிளில் இருக்கும், ஒரு வளையத்துக்குள்ளே எம்கேன்னு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கிரிமின்கா மின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1999 பெட்ரோரியா மின்ட்னு சொல்லிட்டுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் எம்னு சொல்லி ஸோ அது வந்து மார்க் பண்ணியிருக்கணும், கிட்டத்தட்ட பேட்மேன் சிம்பிள் மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து மின்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1980s அதாவது லேட் 1980s 80s இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற 10 பைசா 20 பைசா செல்லாதுன்னு சொன்னாங்க, அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 பைசா 20 பைசா செல்லாதுன்னு சொல்லிட்டு 25 பைசா வந்து மேக் பண்ணாங்க. ஸோ நான் சொன்னேன்ல கெனடியன் மின்ட்டுன்னு சொல்லிட்டு வித் சி மார்க்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற 25 பைசாவில் அதாவது அந்த காண்டாமிருகம் படம் போட்டிருக்கோம் இல்லை சில இதில் அது போடாமல் இருக்கும் சீன் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே நமக்காக வந்து கனடாவில் தயாரிக்கப்பட்டது. இங்கே இருக்கிற நாணயங்களை ஒழிச்சுட்டு 10 காசு 20 காசை ஒழிச்சுட்டு ஸோ இந்தியாவோட மினிமம் அமௌண்ட்டாக வந்து 25 பைசா வந்து உருவாக்குனாங்க, அது வந்து கனடாவில். ஸோ அதுக்காக இது பண்ணப்பட்டது. அந்த டைமில் டெனாமினேஷன் பண்ணாங்க, டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, வெறும் 25 பைசு 10 பைசு 20 பைசு 25 25 பைசான்ற அந்த ஒயிட் கலரில் அலுமினியத்தில் இருக்கிற அந்த காயின்ஸை வந்து இது பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மட்டும் தான் மின்ட் பண்ணாங்க. அந்த டிமானிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 25 பைசா மட்டும்தான் பண்ணாங்க. கடைசியாக வந்து நம்ம இந்திய நாணயங்கள் வந்து அவுட்சைட் வெளியே வந்து இருந்து மின்ட் பண்ணி ஸோ அச்சடித்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா 2000 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் அதுதான் வந்து மாஸ்கோவில் இருந்து வந்தது அந்த காயின்ஸ், அதாவது கரெக்டாக 2000. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த காயின்ஸும் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து அச்சடிக்கலை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொல்கட்டா, மும்பை, அப்புறம் நொய்டா, ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம இருக்கிற அந்த 4 இடங்களில் மட்டுமே வந்து அச்சடிக்கிறாங்க இப்போ இருக்கிற நாணயங்கள் எல்லாமே. நம்ம காயின்ஸ் வெளிநாட்டில் அச்சடிக்கப்படும் போது அது என்னென்ன டினாமினேஷன் வந்ததுன்றது தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எந்தெந்த நாட்டில் என்னென்ன மின்ட்லாம் வந்து இந்தியாவுக்காக அவங்க வந்து மின்ட் பண்ணாங்க, காயின்ஸ் மின்ட் பண்ணாங்கன்றதான் பார்க்குறோம். ராயல் மின்ட்,
லண்டன், 1 ருபி 1985 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டன் பிரஸ் மிட், அதாவது ஹெச் சிம்பிள் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1985 இதுதான் வந்து இந்தியா மார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 2 லேக்கு 20 லேக் அந்த மாதிரி சொல்கிறாங்க, பட் அது எதுவும் உண்மை இல்லை. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ராயல் கனடியன் மின்ட், 50 பைஸ், 25 பைஸ், 10 பைஸ். அந்த டைமில் டெனாமினேஷன் 1980s அரௌண்ட் 80s 82 85 டெனாமினேஷன் வந்து டீமானிஸ்டேஷன் பண்ணாங்க. இந்த பைசாக்கில் டீமானிஸ்டேஷன், இந்தியாவில் இருக்கிற புழக்கத்தில் இருந்த இந்த காசை டீமானிஸ்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மின்ட்ஸை வந்து கனடாவில் மின்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவில் சர்க்குலேஷனில் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மெக்சிகோ மின்ட் வந்து 1 ருபி 1997 மட்டும் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்செஸ்கர், மடாஸ்கன் அண்ட் கம்பெனின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சியோல் மின்ட் வந்து 2 ருபீஸ் 1997 1998 பண்ணாங்க. சவுத் கொரியாவில் வெறும் 50 பைஸ் மட்டும்தான் மின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிரம்கா மின்ட் பார்த்திங்கன்னா 1998 2001. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோயா மின்ட், 2 ருபீஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. டவர் மின்ட் யூகேயில் பண்ணது 1999. மாஸ்கோ மின்ட் பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் அண்ட் 5 ருபீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மின்ட் பண்ண எல்லா காயினுமே இந்தியாவில் மட்டும்தான் மின்ட் பண்ணது. அதுக்கப்புறம் எந்த காயினுமே நம்ம அவுட் சைட் ஆஃப் எந்த கண்ட்ரிலுமே இந்திய காயின்கள் எதுவுமே மின்ட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2ல என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த காயின்ஸை நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி ப்ரீஃபாக தெரிஞ்சால் தான் நம்மக்கிட்ட இருக்கிற காயின் ஓல்டு காயினாக இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸை நீங்கள் எப்படி சேல் பண்ணுறது, ஸோ உங்கள்கிட்ட ஃபாரின் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை எங்கே ஆக்ஷனில் பண்ணுறது, ஸோ காயின் ஃபேர் எங்கெங்கெல்லாம் நடக்குது, ஸோ அதில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற காயின் ஓல்டு காயின் தானா அப்படின்றது இது பண்ண முடியுமா, இல்லை என்கிட்ட இருக்கிற பழைய காயினை ஏதாவது நான் பண்ண முடியுமா, விற்க முடியுமா, ஸோ விற்கிறதுக்கான வெப்சைட் இருக்குதா அப்படின்ற விஷயங்களை பார்ட் 2ல கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அது இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கினா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.